எழும்பூர் தெற்கு பகுதி 58வது ஆ வட்ட திமுக நிர்வாகிகள் மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் தயாநிதி மாறனுக்கு தீவிர வாக்கு சேகரித்தனர். திமுக தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதல்படி சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழும ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஆலோசனைப்படி இந்தியா கூட்டணி சார்பில் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் கழக வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களை ஆதரித்து எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் வி சுதாகர், தொகுதி பொறுப்பாளர் ஓ ஏ நாகலிங்கம் மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன், 58வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராஜேஸ்வரி ஸ்ரீதர், அயலக அணியின் மாநில துணை செயலாளர் பரிதி இளம் ஸ்ருதி, புரசை கோ செல்வம் ஆகியோர் முன்னிலையில் 58 ஆ வட்ட செயலாளர் ஆர் பாபு என்ற சந்திரசேகரன் தலைமையில் வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிர்களுடன் 58 ஆ வட்டம் முழுவதும் மேளதாளத்துடன் கழக வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களை ஆதரித்து பொதுமக்களிடையே உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிரமாக வாக்குகளை சேகரித்தனர். மேலும் இந்த வாக்கு சேகரிப்பில் பகுதி துணை செயலாளர் டி வி வேலு, மாவட்ட பிரதிநிதி ராஜதுரை, வட்டக்கழக நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், விஜயன், சரளா, பன்னீர்செல்வம், தட்சிணாமூர்த்தி, பி கே கிருஷ்ணமூர்த்தி, முரளி, ரவி, மகளிர் துணை அமைப்பாளர் சின்ன பொண்ணு மற்றும் ராஜேந்திரன், வட்ட செயற்குழு உறுப்பினர்கள் BLA2, BLC உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள், பிற அணி பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர். எழும்பூர் தெற்கு பகுதி வருகிற நாடாளுமன்ற தேர்தல் 19 தேதி காலை 7 மணியிலிருந்து மாலை 7 மணி வரைக்கும் உங்களுடைய பொன்னான வாக்கு தயாநிதி மாறனுக்கு ஆதரித்து வாக்கு சேகரிக்க இங்கு கிழக்கு மாவட்ட சார்பாக, தெற்கு பகுதி கழக சார்பாக வட்டக்கழக ஆர் பாபு என்ற சந்திரசேகரன் வட்ட செயலாளர், நிர்வாகிகள் மற்ற எல்லா மகளிரும் எல்லாரும் இந்த ஓம்பார் குடியிருப்புக்கு நன்றியை தெரிவித்து உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிங்கள் 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 என்று நன்றி கூறி விரைவில் நன்றி.